ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனா. இது உங்கள் சரவணா. இன்றைக்கி நம்ம சினிமா சிட்டி நிகழ்ச்சியில் கடைசி விவசாயி, ஆதவன், சின்ன கவுண்டர் 2, அது மட்டும் இல்லாமல் ஜியோவின் நியூ மூவி அப்டேட் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இயக்குனர் மணிகண்டன் அவரோட இயக்கத்தில் நம்ம நடிகர் விஜய் சேதுபதி நடித்து இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இசையில் வெளிவர இருக்கிற படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி விவசாயி. ரெண்டு பேசுனியாப்பா, அவர் என்கிட்ட இங்கிலீஷில் பேசினார். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதோட படத்தோட ட்ரெயிலர்லாம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அதோட இன்னொரு ட்ரெயிலர் விட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப இது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீதகாதி அந்த படம் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலில் நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமாக இருக்கட்டும் மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் நடிப்பார். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட தலைப்பிலே தெரியுது, கடைசி விவசாயி. அதாவது பார்த்தீங்கன்னா விவசாயம் அழிஞ்சிட்டே வருது அப்படின்றத வந்து மையக்கருத்தாக கொண்டு இந்த படம் இயக்கியிருக்காங்க. இந்த படம் வருகிற 11ஆம் தேதி தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நல்லாடி 1991 நம்ம இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவரோட இயக்கத்தில் வெளிவந்து மிக பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்ச படம் தான் நம்ம சின்ன கவுண்டர். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன கவுண்டர் விஜயகாந்த், அது மட்டும் இல்லாமல் சுகன்யா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில், கவுண்டமணி, மனோரமா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த படத்தில் இளையராஜாவோட பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் தான். இந்த படத்தில் காமெடி சொல்லவே தேவையில்லை, ஏன்னா அந்தளவுக்கு மனோரமா, கவுண்டமணி இவங்களோட காமெடி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக சூப்பராக இருக்கும். அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா மனோரமா சிரிப்பாங்க. அது கூட நம்ம கவுண்டமணி சொல்லுவார், ஆத்தா சிரிக்காதா ஆத்தா அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவார். ஸோ காமெடியாக இருக்கட்டும், இல்லை கதையாக இருக்கட்டும், இல்லை இசையாக இருக்கட்டும், இல்லை நடிப்பாக இருக்கட்டும், ஸோ எல்லா ஜேனர்லையும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் சின்ன கவுண்டர். இந்த படத்தோட பார்ட் 2 எடுக்க போகிறதா நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. இந்த படத்தில் யார் நடிக்கலாம், ஏன்னா அந்த அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் நடித்தார், செம்ம வரலாறு இருக்கும். இந்த டைமில் வந்து யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வந்து ஆள் ஒப்பீனியன் இருக்கும். பட் யார் நடிக்க போறா அப்படின்னா பல படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனா நடிச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அவன் இவன் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனா நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நிறையா படங்களில் வில்லனா நடித்தா நம்ம ஆர்.கே. சுரேஷ் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நடிக்க போகிறதா தகவல் கிடச்சிருக்கு. அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து நமக்கு வெளிவரல. ஸோ அதிகாரப்பூர்வமாக வந்தோடனே நம்ம யார் வந்து இந்த படத்தில் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் சின்ன கவுண்டர் 2 மோஸ்ட்லி வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த கோயில் நம்ம 18 பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி 2009ஆம் ஆண்டு இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் அவரோட இயக்கத்தில் நம்ம நடிகர் சூர்யா மற்றும் நயன்தாரா, அது மட்டும் இல்லாமல் நம்ம வைகை புயல் வடிவேலு, ரமேஷ் கண்ணா இவங்களாம் நடித்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம ஹாரிஸ் இசையமைச்சிருப்பார், பாடல்களாக இருக்கட்டும் சூப்பராக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் கூட கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி. அது மட்டும் இல்லாமல் படம் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாகவும் போகும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் நமக்கு தெரியாத அப்டேட் என்ன அப்படின்னா இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷ் கண்ணா அவரோடது தானே. கிட்டத்தட்ட ஒரு 2009ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த கதையை வந்து இது பண்ணி எழுதியிருக்காரு. இந்த கதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து விஜயகாந்த் அவரை தான் வந்து இந்த படத்தில் நடிக்க வைக்கிறதா சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில கால சூழ்நிலை காரணமாக நடிக்க முடியாத காரணத்தினால் 2009ஆம் ஆண்டு நம்ம கே.எஸ். ரவிக்குமார் அவரோட இயக்கத்தில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவங்களாம் நடித்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருப்பாங்க. நம்ம நடிகர் சூர்யாவுக்கு போல விஜயகாந்த் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. நடிகர் ஜீவா அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது சிவாமணச சக்தி. ஆமாங்க, கண்டிப்பாக வந்து சிவாமணச சக்தி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருப்பார், அதெல்லாம் நான் வந்து ஒரிஜினல் கேரக்டராகவே நடிச்சிருப்பேன். ஸோ மற்ற படத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருப்பேன், பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டராக வந்து வாழாமல் நானாக வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம ஜீவா சொல்லியிருப்பார். அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அப்படியே ஜாலியாக இங்கிலீஷ் படத்துக்கு 2 டிக்கெட் வேறு இருக்குது. கிட்டத்தட்ட 19 வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர் வந்து ஒரு டைரக்டர் கூட படம் நடிக்கிறாருன்னா மறுபடியும் அந்த டைரக்டர் கூட வந்து கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாராம் கிட்டத்தட்ட. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் நடிச்சிருக்காரு. பட் அது வந்து இப்போ வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. அது யார் அப்படின்னா நம்ம சுந்தர்சி தான். மறுபடியும் நம்ம நடிகர் ஜீவா வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சி கூட இணையிறாரு. கிட்டத்தட்ட 19 வருஷம் சிங்கிள் மூவி டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுத்த நம்ம ஜீவா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம சுந்தர்சி வந்து பிரேக் பண்ணிட்டாரு. ஏன்னா மறுபடியும் இப்போ 2வது டைமாக வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சி கூட நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஜெய் மற்றும் கார்த்திக் இவங்கெல்லாம் நடிக்க வாய்ப்பு இருக்குது. கார்த்திக் தான் மோஸ்ட்லி சொல்லியிருக்காங்க மேபி ஜெய் வரலாம். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் யார் என்னன்னு சொல்லிட்டு நம்ம படக்குழு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சோன்னே நம்ம கண்டிப்பாக வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நிறையா சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நாளைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சரவணன் முருகேசன். நன்றி, வணக்கம். அக்கார்ட் வாய்ஸ், இது
மக்களின் வாய்ஸ்.